யோனா புத்தகத்தில இருந்து நிறைய காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் ஓகேயா யோனா புத்தகத்தில இருக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் சின்ன காலத்துல இருந்து கேள்விப்பட்ட கதை அருமையான அழகான ஒரு கதை சில பேர் அந்த கதையை கட்டுக்கதை என்றும் சொன்னது உண்டு ஆனால் விஞ்ஞான ரீதியாக ஒப்புவிக்கப்பட்ட ஒரு உண்மை பெரிய திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ளே ஒரு மனுஷனால் மூன்று இரவும் மூன்று பகலும் இருக்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்ட நிலையில் யோனா புத்தகம் ஒரு பொய் கற்பனை கதை அல்ல அது ஒரு உண்மையான சம்பவம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது யோனா என்று சொல்லும் போது ஒரு தீர்க்கதரிசி அதுவும் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா அரச அரண்மனையிலே ஆஸ்தான தீர்க்கதரிசி சரியா யோனா காத் ஹெஃபேர் என்று சொல்லுகின்ற ஒரு இடத்திலே வாழ்ந்தவர் அந்த காத் ஹெஃபேர் நாசரேத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது நாசரேத்துக்கு பக்கத்தில் இயேசு வளர்ந்த ஊராகி அந்த நாசரேத்துக்கு பக்கத்திலே இயேசு பிறப்பதற்கு சுமார் 800 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் தான் இந்த யோனா அவர் காத் ஹெஃபேர் ஊரிலே இருந்தார் என்பதற்கும் அவர் அரசர்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதற்கும் ஆதாரத்தை 2 ராஜாக்கள் 14 அதிகாரத்திலே பார்க்கலாம் 2 ராஜாக்கள் 14 அதிகாரத்திலே 25 வசனம் இப்படி சொல்லுகிறது தமிழ்ல காத்தே பேர்னு போட்டிருக்காங்க காத் ஹெஃபேர் ஊரான் ஆகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தைகளின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமல்ல இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான் என்று ராஜாவை பற்றி யாரும் பைபிள் வாசிக்க இருக்கிறீங்களா இல்லாட்டி நானே வாசிக்கிறேன் வாசிப்பீங்களா சரி ஓகே இனி நீங்க வாசிங்க ஓகே யாரு சிஸ்டர் கலாவா வாசிக்க போறீங்க ஓகே அப்போ யோனா அரச அரண்மனையிலே ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கதரிசி என்று இப்போ தெரிகிறது சரியா ஏன் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யோனாவினுடைய கதையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இது முக்கியம் தேவை சரியா இப்போ அரச அவை தீர்க்கதரிசிகள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு அரச அரண்மனையிலே அது ஒரு ஊழியம் மாத்திரம் அல்ல அது ஒரு வேலையாகவும் இருந்தது அவர்களுக்கு அரசாங்க சம்பளம் கிடைத்தது அரண்மனைக்கு பக்கத்திலேயே அவர்களுக்கு வீடு இருக்க வேண்டும் அப்போ அவர்களுக்கு அரசாங்கத்திலே அநேக சலுகைகள் உண்டு அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் அந்த நிகழ்வேதத்தை பார்த்தால் சில சந்தர்ப்பங்களிலே அரச அரண்மனையிலே இருந்த தீர்க்கதரிசிகளிலே சில பேர் உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் சில பேர் ராஜாவை காக்கா பிடிப்பதற்காக போய் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் இந்த யோனா ஒரு நல்ல தீர்க்கதரிசி அரசனுடைய அரண்மனையில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி இவனுடைய அப்பாவின் பெயர் அமித்தாய் யோனா என்ற அந்த சொல்லினுடைய அர்த்தம் புறா யோனா என்றால் புறா இப்போ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் யோனாக்களாக அழைத்திருக்கிறார் இதுதான் உண்மை நீங்கள் ஊழியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீங்கள் புதிய கிறிஸ்தவராய் இருந்தாலும் பழைய கிறிஸ்தவராய் இருந்தாலும் எல்லாரையும் ஆண்டவர் யோனாக்களாய் அழைத்திருக்கிறார் நினைவேக்கு போவதற்காக அல்ல புறாக்களை போல இருப்பதற்கு புறா என்று சொல்லும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது சரியா முதலாவது புறா என்றால் என்ன உங்களுக்கு ஞாபகம் வருகிறது சொல்லுங்கள் பரிசுத்த ஆவி சரி இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையிலே ஏறின பொழுது வானத்திலே இருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகியது அது பிதா பிதா பேசி சொன்னார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரே பிரியமாயிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவம் கொண்டு இயேசுவின் தோளிலே வந்து அமர்ந்தார் ஆகவே அன்றிலிருந்து புறா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது உங்களுடைய சபை இன்னும் பல சபைகளிலே அவர்களுடைய அந்த அடையாளத்திலே புறா இருக்கும் திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு புறா இருக்கு அந்த படத்துல சரியா புறா என்றால் பரிசுத்த ஆவியானவர் அப்போ கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்க வேண்டும் ஆகவே அதற்கும் இந்த புறாவை அடையாளமாக பயன்படுத்தலாம் சரி அதை விட இன்னும் 2 விஷயங்கள் இருக்கின்றன
சமாதானம் வண்டர்ஃபுல். புறா என்று சொல்லும் பொழுது அது ஒரு சமாதானத்தை அடையாளப்படுத்தும் ஒரு பறவை. அப்போ கிறிஸ்தவர்கள் சமாதானமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் அந்த மதங்களின் தெய்வங்கள் சமாதானத்தின் தெய்வங்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. நம்முடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. ஏசாயா 9:6 அவருக்கு பல நாமங்கள் கொடுக்கப்படுகின்றன. தீர்க்க தரிசனமாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சமாதானம், உலகத்திலே எந்த மதத்தவர்கள் யாரோடு சண்டை பிடித்தாலும் கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ளும் சமாதானமாக இருக்க வேண்டும், மற்றவர்களோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மதத்தை பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் தான் ஒருவரோடொருவர் அடித்துக் கொண்டு செத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனால் எந்த மதத்தவனும் அவன் மதத்தாரோடு சண்டை பிடிக்கிறது உண்டு, இல்லை என்று இல்லை, ஆனால் அதிகமாக சண்டை பிடிப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். இந்த நோவேலையும் சரி, உலகத்தில் எங்கே போனாலும் சரி தான் நான் சொல்றது. அப்போ இன்றைக்கு முதலாவது இந்த சபைக்குள்ளே இருக்கின்ற நாம் புறாக்களாய் சமாதானம் உடையவர்களாய் மற்றவர்களுக்கும் சமாதானத்தை காண்பிக்கின்றவர்களாய் வாழ வேண்டும். ஆனால் அது அல்ல என்னுடைய பிரசங்கம், இது ஒரு சைடு சைட் டிஷ் உருகாமணி. ஓகே, இன்னும் ஒன்று இருக்கிறது சமாதானம் என்று சொல்லும் பொழுது இன்னும் ஒன்று என்னது, கபடற்ற. ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் இருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்கள் சமாதானத்தை காட்டுகிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் கபடு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இதுவும் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை பார்த்தால் தலைகளாகத்தான் இருக்கிறது. கிறிஸ்தவர்களை போல கபடு உள்ளவர்கள் உலகத்திலே வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் தான் ஒருவரை ஒருவர் பார்த்தால் பிரைஸ் தி லார்ட் சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னால் என்ன அர்த்தம், உங்களை கண்டபடியினால் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வெளியால் அப்படி சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, இந்த சனியன்ற மூஞ்சில ஏன் தான் முழிச்சேனோ. இதுதான் கபடற்ற புறா கிறிஸ்தவர்களுடைய தன்மை. சரி, இன்னும் ஒன்று ஞாபகத்துக்கு வர வேண்டும். என்ன புறா என்று சொல்லும் பொழுது இன்னும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வர வேண்டும், என்ன அதெல்லாம் ஓகே. தூது செல்லும் பறவை புறா, புறாவை தான் தூது அனுப்புவாங்க. சரியா, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செய்தி கொண்டு போவது புறா, ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு அந்த காலத்திலே தூது செல்வது புறா, காதல் தூதும் செல்வது புறா. அப்போ புறாக்களிலே புறாக்களின் கால்களில் ஒரு துண்டை எழுதி அந்த புறாவை அனுப்பினால் அதை பெறுபவர்கள் அதை வாசித்து விட்டு பதிலை எழுதி அனுப்புவார்கள். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் சொன்னானா, மற்றவங்கிட்ட மச்சான் இந்த உங்கள் ஊரில் நோவேல மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டால் ஃப்ரீ இருக்கா, ஃப்ரீ எஸ்எம்எஸ் ஃப்ரீலாம் இருக்கா? சரி, இப்போ இந்த நான் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஃப்ரீ எல்லாம் கிடையாது. சொன்னான் ஒருத்தர் மச்சான், நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி எஸ்எம்எஸ் பண்ணிக்கிறோம், அடிக்கடி கால் பண்ணிக்கிறோம். சிலர் நாங்கள் அந்த காலத்தில் மாதிரி ஒரு புறா வாங்கி அதை பழக்கி நானும் நீயும் புறா வழியால் மெசேஜ் அனுப்பிக்கிறோம்னு சொல்லி தீர்மானித்தான். சரின்னு வாங்கினாங்களாம் ஒரு புறா, ட்ரெயின் பண்ணியாச்சு புறாவை. இப்போ புறாட காலில் இவர் மெசேஜை கட்டி அனுப்புவார், அவ் ஐயோ மச்சான் நல்லா இருக்கிறியா, இன்றைக்கி என்ன செய்வோம், படம் பார்ப்போமா அப்படி. கொஞ்ச நேரத்தில் புறா திரும்பி வரும் காலில் பதிலோட, சரியா ஓகே மச்சான் 5 மணிக்கு மார்க்கெட் கிட்ட சந்திப்போம் அப்படி. அப்போது இந்த புறா அந்த ஃப்ரெண்ட் கிட்ட போகுமா, அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் கிட்ட வந்து வருமா, டெய்லி இவங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்களாம். ஓகேயா, ஒரு நாள் புறா வந்துருக்குதான். அப்போ ஃப்ரெண்ட் பார்த்தானா, சரி என்ன மெசேஜ் இன்னைக்கு இருக்குன்னு பார்த்தா மெசேஜ் இல்லை, அந்த காலில் தானே கட்டியிருப்பாங்க. என்னடா அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா, ஐயோ வர்ற வழியில் மெசேஜ் மிஸ் ஆயிடுச்சோ, புறா இந்த காலில் இருந்து விழுந்துருச்சோ. அப்போ இருந்தாலும் மொபைல் ஃபோன் இருக்குதானே,
அடிச்சான் என் ஃப்ரெண்ட் கிட்ட. மச்சான் புறா வந்துருக்கு, நான் தான் அனுப்புறேன் மச்சான். காலில் ஒரு செய்தியும் இல்லையே, என்ன விஷயம், என்ன எழுதி அனுப்புறேன். சீச்சி சும்மா மிஸ் கால் ஒன்று கொடுத்தேன். டெலிஃபோன் வச்சிருக்கிறாங்க, அந்த காலத்தில் தானே ஃபோன் சுற்றி சுற்றி பேசுறது, இப்போ மிஸ் கால் அடிக்கிறது. சரி தானே, இங்கே இருக்கா அந்த பழக்கம். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தூதுவர்களாகிய கிறிஸ்தவர்கள் அவருடைய செய்தியை சுமந்து கொண்டு உலகத்துக்கு போகின்ற புறாக்களாக இருக்கிறோம், சரியா? ஆகவே புறா என்று சொல்லும் பொழுது பல விஷயங்கள், பரிசுத்த ஆவியானவர் ஞாபகத்துக்கு வருகிறார், சமாதானம் ஞாபகத்துக்கு வருகிறது, கபலற்ற தன்மை ஞாபகத்துக்கு வருகிறது, தூது போவது ஞாபகத்துக்கு வருகிறது. அவற்றையெல்லாம் இப்பொழுது ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு புறா என்ற பெயரை உடைய அந்த தீர்க்கதரிசியை குறித்து பார்ப்போம். யோனா என்ற தீர்க்கதரிசியினுடைய கதையில் இருந்து நிறைய காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே யோனா முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை சிஸ்டர் வாசிங்க. அமிச்சாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, போதும். முதலாவது கிறிஸ்தவர்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், நாம் யோனாவை போல புறாக்களை போல இருப்பதென்றால் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள். ஆமென். ஏன் ரொம்ப டல்லா ஆமைங்கிறீங்க? சந்தோஷமா, ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். நம்முடைய ஆண்டவர் ஊமை அல்ல, நம்முடைய ஆண்டவர் சிலை அல்ல, விக்கிரகம் அல்ல, நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். இன்றைக்கு அநேகருக்கு இல்லாத ஒரு பாக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கையில் இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால் நம்மோடு பேசுவது மாத்திரமல்ல, கர்த்தர் தரிசனங்கள் மூலம், சொப்பனங்கள் மூலம் கர்த்தர் எத்தனையோ விதங்களிலே கிறிஸ்தவர்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அதனால்தான் பிசாசுக்கு கிறிஸ்தவர்களை பார்த்தாலே எரிச்சல். ஏனென்றால் ஒரு காலத்திலே பிசாசு தேவ தூதனாக பரலோகத்தில் இருந்த பொழுது அவனோடு ஆண்டவர் நிறைய பேசி இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவருக்கும் அவனுக்கும் தொடர்பு அற்றுப்போன நிலையில் அந்த ஆண்டவரோடு தொடர்பு வைத்திருக்கின்ற ஒரே கூட்டத்தார் கிறிஸ்தவர்கள். அதனால் அவர்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு பயங்கர பொறாமையாக இருக்கிறது. காரணம், கர்த்தர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உண்டாகும், உண்டாக வேண்டும். யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகியது, கர்த்தர் யோனாவோடு பேசினார். யோனா எந்த விதமான முயற்சியும் செய்யாமலே சும்மா இருந்த பொழுது கர்த்தர் யோனாவோடு பேசினார். ஆகவே கிறிஸ்தவர்கள் கர்த்தரை பார்த்து பேசுமாண்டவரே, 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 என் காதுகளை திறந்துமாண்டவரே, பேசுமாண்டவரே என்று அங்கலாய்க்க வேண்டியதில்லை. நம்முடைய ஆண்டவர் பேசி விட்டார். சில பேர் வந்து சொல்லுவாங்க, அது ஏன் பாஸ்டர் சில பேருக்கு கர்த்தர் பேசுறதாக சொல்றாங்க, எனக்கு மட்டும் பேசுறாரு இல்ல? உள்ளத்துல நினைப்பேன், அறிவு கட்டவனே வெளியே கையில் அவ்வளோ பெரிய பைபிளை வச்சுக்கிட்டு கர்த்தர் பேசுறாரு இல்லை பேசுறாரு இல்லைங்கிறியே, முதல்ல டெலிட்ராமா பார்க்கறத நிப்பாட்டிட்டு பைபிளை வாசி உள்ளுக்குள்ள அப்படி நினச்சிட்டு வெளியால் பாஸ்டருக்கே உரிய கௌரவமான தோரணையில் ஆலோசனை கொடுப்பேன். சரியா? நம் எல்லாரோடும் கர்த்தர் பேசுகிறவர். எல்லாருடைய கையிலும் வேதாகமம் இருக்கிறது. கர்த்தர் பேசுவது, வேதாகமம் வாசிக்கிறது உங்களுக்கு புரியவில்லை என்றால், வேதத்தில் இருக்கிற அநேக விஷயங்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றால், அதற்கு காரணம் நம்முடைய கர்த்தர் பெரியவர், அவர் பரலோகத்தின் தேவன், அவர் பேசுகிற எல்லாமே நமக்கு புரியாது, புரிய முடியாது. அதற்காக அவர் நம்மோடு பேசவில்லை என்று சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். துரதிருஷ்டவசமாக சில பேர் கர்த்தர் பேசுகிறதில் எதை தெரிவு செய்து கேட்போம் என்று தெரிவு செய்கிறார்கள். சில பேருக்கு 23 சங்கீதம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டே இருக்கும். சில பேருக்கு சங்கீதங்கள் மாத்திரம்தான் கேட்கும். சில பேருக்கு கர்த்தர் பேசுகிற பிரசங்கி கேட்கவே கேட்காது, நீதிமொழிகள் கேட்கவே கேட்காது, எண்ணாகமம் கேட்கவே கேட்காது, நாளாகமம் கேட்கவே கேட்காது. ஆனால் கர்த்தர் நாளாகமம் புத்தகத்தின் மூலமாகவும் பேசுகிறார், எண்ணாகமம் புத்தகத்தின் மூலமாகவும் பேசுகிறார், பிரசங்கி புத்தகம் மூலமாகவும் பேசுகிறார். ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் வரை இருக்கின்ற
66 புத்தகங்கள் மூலமாகவும் நம்முடைய கர்த்தர் பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே நம்முடைய கையில தான் பிரச்சனை இருக்கிறது. நாம் தான் வேதத்தை முழுக்க ஒழுங்காக வாசிக்க வேண்டும். சரியா? அது மாத்திரமல்ல, கர்த்தர் பிரசன்னங்கள் மூலமாக பேசுகிறவர். அவர் பயன்படுத்துகின்ற கருவி யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் மூலமாக நமக்கு வருகிறது. பாடல்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு பேசுகிறார். சினிமா பாடல்கள் மூலமாக அல்ல, கிறிஸ்தவ பாடல்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அத்தோடு கர்த்தர் இவ்வளவு பேசியும் புரியாத சிலருக்கு கண்டிப்பாக எதையாவது பேச வேண்டும் என்றால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொப்பனத்தின் மூலமாவது பேசுவார். அதுக்காக காண்ற கனவெல்லாம் கர்த்தர் பேசுறாருன்னு நினைக்காதீங்க. தீர்க்க தரிசனமாக பேசுகிறார் அவர். அவருக்கு கர்த்தர் சில நேரம் தரிசனம் கொடுப்பார், அல்லது ஒருவர் சம்பந்தமாக வேறொருவருக்கு தரிசனம் கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். இதுதான் முதலாவது வசனத்திலிருந்து நாம் தெரிய வேண்டியது. சரி, இரண்டாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அந்த யோனாவுக்கு என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவை பார்த்து ஒரு பிரத்யேகமான வார்த்தையை கொடுத்து சொல்லுகிறார், யோனாவே நீ எழுந்து நினிவேக்கு போ. இந்த இடத்துல அந்த எழுந்து என்கின்ற அந்த சொல்லை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போகிறேன். நினிவே என்பது அசீரிய ராஜ்யத்தின் தலைநகரம். அந்த காலத்திலே 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுகளில் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அசீரிய ராஜ்யத்தின் தலைநகரம் நினிவே. யோனாவினுடைய காலத்திலே அந்த தேசத்தை ஆட்சி செய்த மன்னனுடைய பெயர் செனகரிப். அந்த நினிவே பாவம் என்னை வந்து எட்டிவிட்டது. நான் அந்த நினிவே பட்டணத்தை அழிக்க போகிறேன். ஆனால் அழிப்பதற்கு முன்பதாக அவர்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போ. இப்போ இந்த எழுந்து என்ற அந்த சொல்லின் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகிறேன். தமிழர்கள் அதை வாசிக்கும் போது ஏதோ அவன் படுத்துக்கொண்டிருக்கிற இருக்கிறவனை பார்த்து எழுந்து போவடா என்று சொல்வது போல தெரிகிறது. அல்லது சில பேர் நினைப்பார்கள் புறப்பட்டு போவதைத்தான் அப்படி குறிப்பிட்டிருக்கிறது என்று. உண்மையாக ஆராய்ந்து பார்த்தால் எழுந்து என்று அந்த இடத்துல சொல்லப்படுவது புறப்பட்டு போ என்பதோ உறங்குவதிலிருந்து எழும்பி போ என்பதோ அல்ல. உன்னுடைய இந்த வசதியான சூழ்நிலையை விட்டு வசதியற்ற அந்த சூழ்நிலைக்கு போ. இந்த இடத்திலே தான் நான் முதலிலே சொன்ன அந்த யோனாவினுடைய ஆஸ்தானத்துவம் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். யோனா எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி? தன்னுடைய வீட்டில் இருந்தவர் அல்ல, ஒரு மலைக்கு மேல் இருந்தவர் அல்ல, அவர் அரண்மனை தீர்க்கதரிசி. ஒரு வசதியான சூழலே இருந்த ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு அரசாங்க சம்பளம் இருக்கிறது, அரசாங்க வீடு இருக்கிறது, அரசாங்கம் அவரை எல்லா விதத்திலும் பார்த்து நடத்துகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து எழும்புவது கஷ்டம். இதைத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்தால் அநேகமாக நம்முடைய வசதியான சூழலை விட்டு எழும்ப சொல்லுவதாய் இருக்கும். ஏனென்றால் கர்த்தருக்காக இந்த உலகத்திலே வாழ்வது கஷ்டம். கர்த்தருக்காக இந்த உலகத்திலே ஊழியம் செய்வது கஷ்டம். ஏனென்றால் இந்த உலகத்திலே கிறிஸ்தவம் என்பது ஒடுக்கமான பாதை, ரட்சிப்பு என்பது இடக்கமான வாசல். இயேசு சொல்கிறார், நானே வாசல். ஆனால் அது ஒரு அகன்ற பெரிய பிரம்மாண்டமான வாசல் அல்ல, ஒடுக்கமான வாசல். ஆகவே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னால் அது நிச்சயம் நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். மனுஷர்கள் என்ற ரீதியிலே ஜெபம் செய்ய நமக்கு விருப்பம் வருமா, அல்லது யாரோடாவது அரட்டை அடிக்க விருப்பம் வருமா? அரட்டை சரிதானே? அரட்டை அடிக்காவிட்டால் அதற்கு பதிலாக குரட்டை விடத்தான் விருப்பம் வருமே ஒழிய படுத்து
நமக்கு வேதத்தை புரட்டுவதற்கு விருப்பம் வராது. சரியா? ஆகவே ஜெபி என்று கர்த்தர் சொல்லுவது நமக்கு கஷ்டமா இருக்கும். அந்த வசதியான அரட்டை அடிக்கின்ற ஆசையான அந்த சந்தர்ப்பத்தை விட்டு எழும்ப வேண்டும். வேதாகமத்தை வாசிக்க விருப்பமா அல்லது இன்டர்நெட் பார்க்க விருப்பமா, வேற ஏதாவது செய்ய விருப்பமா? வேதம் வாசிக்க விருப்பமா, எஸ்எம்எஸ் பார்க்க விருப்பமா? வேதம் வாசிக்க விருப்பமா, ஃபேஸ்புக் பார்க்க விருப்பமா? வேதம் வாசிக்க விருப்பமா, ஸ்கைப் பண்ண விருப்பமா? இப்படி பார்த்தால் அந்த மாதிரியான ஆசைகளை விட்டு எழும்பி வேதத்தை வாசிக்க வேண்டிய ஒரு நிலை கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. ஊழியம் செய்வது விருப்பமா, வேலை செய்வது விருப்பமா? வேலை செய்தால் சம்பளம், ஊழியம் செய்தால் கேவலம் என்று இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள். சரியா? அதுபோல சுற்றுலா போவது விருப்பமா, ஊழியத்துக்கு என்ற மிஷனரியாய் போவது விருப்பமா? சுற்றுலா போகத்தான் அநேகருக்கு விருப்பம். இப்படி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகினால் நம்முடைய வசதியான சூழல்களை விட்டு அது எழும்பத்தான் சொல்லும் என்பதனை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் யோனாவுக்கு சொல்லுகிறார், அரண்மனையிலே வசதியாக இருக்கிறாய், உனக்கு சம்பளம் வருகிறது, ஆனால் உனக்கென நான் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறேன். எழுந்து உன் வசதியான சூழ்நிலையை விட்டு கொஞ்சம் எழும்பு. இந்த ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்வதை விட்டு எழும்பு. இந்த இஸ்ரவேலர்களுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்வதை விட்டு எழும்பு. எழுந்து நினிவேக்கு போ, அவர்களுடைய பாவம் என்னை வந்து எட்டியது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை வர வேண்டும், கர்த்தர் பேச வேண்டும் என்று ஆசைப்படுவது நல்லது. ஆனால் அந்த வார்த்தை வரும் பொழுது எவ்வளவு கடினமான விஷயங்களை சொல்லுவார் என்று ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கீழ்படியவும் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் பேசுறாரு இல்ல, பேசுறாரு இல்ல, பேசினால் கஷ்டம். இதை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு செவி கொடுப்போம். சரியா? மூன்றாவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீகுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீகுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி முதல் சொல் என்னது? சத்தமா வாசிங்க. அது என்னன்னு கேட்போம். விரும்புகிறேன் தமிழிலே அந்த இடத்துல அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிழை. சரியா? ஆனால் என்று வந்திருக்க வேண்டும். உண்மையான எபிரேய மொழியிலே ஆனால் என்று இருக்கும். அதைத்தான் நோவேஜியன் வேதாகமத்தில் அந்த சொல் என்னது? நோவேஜியன் பாஷையில் மேன், மேன். சரியா? புரியுதா? இங்கிலீஷ்ல பட். அப்ப நோவேஜியன் பைபிள் அது இருக்குதுங்கிறனால நான் சொல்றதை நீங்க நம்புவீங்க தானே? நம்புங்க. இல்லைன்னா இப்படி ஒரு சொல்லுவ அப்பொழுது நடக்குது, நம்ம ஆக்களை தெரியாதா? நடக்குதான். என்னமோ நான் கள்ளத்தரமா வந்து சொல்ற மாதிரி இருக்கும். தமிழ் பைபிள் எடுத்து பார்த்தா அப்பொழுதுன்னு வருது. ஓகே. ஆனால் யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து. ஆண்டவர் இரண்டாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? எழுந்து. எங்க போக நீ எழுந்து? நினிவேக்கு போக. உன் வசதியான சூழலை விட்டு நன்றாக கவனிங்கள். நீ ராஜ சமூகத்திலே நீ வசதியாக இருக்கிறாய். அரசாங்க சம்பளத்தோடு நீ வசதியாக இருக்கிறாய். அதை விட்டு எழுந்து அந்த வசதி இல்லாத பயங்கரமான போக விரும்பாத நினைவுக்கு போ. ஆனால் ஆனால் அப்பொழுது அல்ல, ஆனால் யோனா எழுந்து. எழுந்து என்றால் என்ன? அந்த வசதியான அந்த ராஜ சூழலை அந்த அரசாங்க சூழலை விட்டு அவர் எழும்புகிறார். ஆனால் போகிற இடம் என்ன தெரியுமா? தர்ஷீஸ். இந்த தர்ஷீஸ் எங்க இருக்கிறது? பழைய ஏற்பாட்டு காலத்துல ரெண்டு தர்ஷீஸ் ஸ்பெயின்ல இருக்குது.
ஸ்பானியாவில இருக்கிற தர்ஷீஸுக்கு மாப்பிள்ளை போகிறான். அந்த தர்ஷீஸ் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அந்த காலத்துல டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், சுற்றுலா போற இடம். புரியுதா? இவர் எழும்புகிறார், ஆனால் தாய் இருக்கின்ற வசதியான நிலையை விட பயங்கரமான இடத்துக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் எழும்ப சொல்லுகிறார். இவரோ அந்த வசதியான சூழலை விட்டு எழும்பி அதை விட வசதியான, அதை விட இன்பமான ஒரு இடத்துக்கு போவதற்கு எழும்புகிறார். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? ஸ்பெயின். இந்த நினைவேக்கும் தர்ஷீசுக்கும் இடையிலே சில வித்தியாசங்கள் என்ன? நினைவேக்கு போனால் அங்கே இவரை யாரும் வரவேற்க மாட்டார்கள், தர்ஷீசுக்கு போனால் வரவேற்பார்கள். ஏன் வரவேற்பார்கள்? வெள்ளைக்காரர்கள் இலங்கைக்கு வரும் பொழுது இலங்கையர்கள் வெள்ளைக்காரர்களை வரவேற்கிறார்கள். ஏன் வரவேற்கிறார்கள்? அன்பினாலா, பாசத்தினாலா, பரிவினாலா, பணத்தினாலா? பணம். ஏன்? சுற்றுலா. இலங்கை ஒரு சுற்றுலா மையம். வெள்ளைக்காரர்கள் அந்த நாட்டுக்கு வந்தால் ஏர்போர்ட்ல பாத்துருக்கீங்களா, இழிச்சுக்கிட்டு வர வைப்பான். ஏன்? இவன் வந்தா டாலர் வருது, யூரோ வருது, பவுண்ட் வருது. ஆகவே வெள்ளைக்காரனை விட இவன் சுற்றுலாவுக்கு வருகிறான். ஆகவே இவன் மூலம் நம்முடைய நாட்டுக்கு வருமானம் என்று எல்லாரும் அவனை வரவேற்பார்கள். அதே போல தர்ஷீசுக்கு அந்த காலத்திலே எவன் வேண்டுமானாலும் போகலாம். ஏன் என்றால் அது ஒரு வணிக அல்லது சுற்றுலா மையம். யோனா அங்கு போனால் அங்கு வரவேற்பார்கள். சரி, இப்ப யோனாவுக்கு அங்கே போவதற்கு பணம் இருக்கிறதா? இருக்கிறது. இவர் சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, ஆஸ்தான தீர்க்கதரிசி. இவருக்கு அரசாங்கம் கொடுத்த சம்பளம் எல்லாம் நிறைய இருக்கிறது. அதை எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறீங்களா நீங்க? அந்த இடத்துல நீங்கள் பார்த்தால் என்ன வாசிச்சீங்க சிஸ்டர் நீங்க? போய் இல்ல, இந்த மூன்றாவது வசனத்துல என்ன வாசிச்சீங்க? எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அடுத்தது என்னது? கூலி கொடுத்து அங்க போய் கேப்டன், நான் ஒரு பாஸ்டர், நமக்கு எல்லாம் வருவானா இல்ல, ஏதாவது மிஷனரி டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்கல. விளங்குதா? இவர் கூலி கொடுத்தா. இப்போ இன்னொன்று கேட்கிறேன் உங்களிடத்துல, இவர் டிக்கெட் வாங்கி போகிறார் அப்படிதானே? டிக்கெட் வாங்கி தான் போறான். கூலி கொடுத்தா டிக்கெட் வாங்கி. சரி, இவர் டிக்கெட் வாங்கி எந்த கிளாஸ்ல போறார்? ஃபர்ஸ்ட் கிளாஸா, இக்கனாமிக் கிளாஸா, பிசினஸ் கிளாஸா? இப்ப நீங்க கேட்கலாம், இது என்னடா வம்பா போச்சு, இல்ல இந்த ஆள் என்னடா இது, யோனா கதையில எந்த டிக்கெட்டை வாங்குறேன்? இங்க பாருங்க, இந்த காலத்துல ஒரு கப்பலை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப உங்களோட நோவே இங்க பர்கனுக்கு நிறைய டூரிஸ்ட் கப்பல் வருது தானே, உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எங்க இருக்கு தெரியுமா? மேல. தெரியுமா, இந்த காலத்துல கப்பல் கண்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எங்க இருக்கும்? மேல தான் இருக்கும். கீழே போக 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 லோவர் கிளாஸஸ். டைட்டானிக் படம் பாத்தீங்களா? டைட்டானிக் படத்துல, ஆமா, நம்ம ஜாக் எங்க இருந்தாரு? ஆக கீழே, ஏன்னா அங்க தேர்ட் கிளாஸ். சரியா? அந்த கேர்ள் கேட் கேட் வின்ஸ்லெட், என்ன என்ன கேரக்டர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அது எங்க இருந்துச்சு? மேல. இவர் கள்ளத்தனமா பாஞ்சு அந்த பிள்ளைய பார்க்க வந்து இருக்கா? அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல லவ் பண்ற, தேர்ட் கிளாஸ்ல அது வந்து பாய் கப்பல்கள் மேல் தட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லைங்கோ. ஏன் தெரியுமா? ஒருவேளை புயல் ஏதாவது வந்து அந்த வச்சிருக்கிற அந்த மாஸ்டோ, அந்த டென்டோ, அந்த 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 கம்பு கம்பங்கள், அந்த பாய் ஏதாவது உடஞ்சி விழுந்தா அதுல இருக்கிறவன் தலையில தான் விழும். ஆபத்தான இடம். அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க. அது கப்பல்ல வேலை செய்யறவங்க அவன் இருக்கிற இடம். சரியா? அதுபோல கப்பல் கொள்ளைக்காரர்கள், கடல் கொள்ளைக்காரர்கள் வந்தால் அந்த மேலே இருப்பவர்களுக்கு தான் ஆபத்து.
மூன்று வகுப்புகள் அந்த பாய்க்கு பள்ளியில் இருக்கும். அந்த மேலே அந்த கப்பல் வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் அந்த மேலே இருப்பாங்க. இடையில ஒரு தட்டு இருக்குது, அதுதான் அவர்கள் அந்த வேலை செய்கிறவர்கள் உறங்குகிற உணவருந்துகிற அந்த இடம். அங்கே தான் கன் எல்லாம் வச்சிருப்பாங்க, சரக்குகள் எல்லாம் கன் எல்லாம் வச்சிருப்பாங்க. கீழ்த்தட்டில் தான் மாலுமியனுடைய அறை, விசேஷ அறைகள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எங்க இருக்கும்? கீழ்த்தட்டில் தான் இருக்கும். யோனா படுத்திருக்கிறார், சரியா? ஆறாவது வசந்த வாசிங்க. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணு. இல்லம்மா, அஞ்சாவது வசனத்துல அந்த கடைசி லைன் வாசிங்க. யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அந்த நித்திரை பண்ணினான். எங்க அவர் டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு? புயல் அடிக்கும் போது ஒரு கப்பல் இப்படி இப்படி அசை, என்னை பாருங்க, இந்த கப்பல் இப்படி நின்றா இப்படி 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 அசையும் போது அதிகமாக அசைகிற இடம் அது மேல, ஆக கீழே போனா அசைவு குறைவு. ஆகவே இந்த மாதிரி ஆக கீழே உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் வசதியா மாப்பிள்ள படுத்து தூங்குறார் மேல, அவன் அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது, சரியா? அப்போ நினைவேக்கும் தர்ஷீசுக்கும் இருந்த வித்தியாசம் ஒன்று என்ன சொன்னேன், நினைவேக்கு யோனா வரவேற்கப்பட மாட்டார். தர்ஷீசுக்கோ அவர் ஒரு 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 டூரிஸ்டாக, ஒரு நல்ல ஒரு விருந்தாளியாக, உல்லாச பிரயாணம் பயணியாக வரவேற்கப்படுவார். யோனா வாழ்ந்து வந்த அந்த காத் ஹெஃபர் என்ற இடத்துல இருந்து, நாசரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காத் ஹெஃபர் என்கின்ற இடத்துல இருந்து அவர் நினைவுக்கு போகிற பயணம் கால்நடையாய் போக வேண்டும். பாலைவன பிரயாணம், கஷ்டமான பிரயாணம். ஆனால் நினைவே அந்த தர்ஷீசுக்கு போகிற பிரயாணம் இவர் நடக்க தேவையில்லை, இவர் படுத்துக்கொண்டு உறங்கி கொண்டு நேரத்துக்கு சாப்பிட்டு கொண்டு என்ஜாய் பண்ணி கொண்டு போகலாம். விளங்குதா? போகிற பிரயாணம் நினைவேக்கு போகிற வழி கஷ்டம், தர்ஷீசுக்கு போகிற வழி இலகுவானது. மற்றது நினைவேக்கு போனால் உயிருக்கு ஆபத்து, அவர்கள் கொலைகாரர்கள், பயங்கரவாதிகள். ஆனால் தர்ஷீசுக்கு போனால் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும், அவருக்கு ஆபத்தே கிடையாது. ஆகவே எல்லா விதத்திலும் உலக ரீதியாக பார்க்கும் பொழுது கஷ்டமாயும் ஆபத்தாயும் இருக்கின்ற இடத்துக்கு கர்த்தர் போக சொன்னாலும் இவர் போகாமல், வசதியானதும் போக இலகுவானதும் போக விரும்புகிறதுமான இடத்துக்கு யோனா போகிறார். அந்த சொல் என்ன சொல் நான் உங்களுக்கு சொன்னேன், மன். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்திருக்கின்ற பிரச்சனையும் இந்த ஆனால் பிரச்சனை தான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரணங்களை செய்து கொண்டிருப்பார்கள், அந்த ஆனால் என்ற சொல்லை பயன்படுத்தி. ஜெபிக்க வேண்டும் என்று தெரியும், ஆனால் ஜெபிக்க முடியவில்லையே. வேதம் வாசிக்க வேண்டும் என்று தெரியும், ஆனால் தூக்கம் வருகிறதே. தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று தெரியும், ஆனால் செலவுகள் பயங்கரமாக வருகிறதே இந்த நாட்டிலே. சபைக்கு போக வேண்டும் என்று தெரியும், ஆனால் வேலை வந்து விட்டதே. அமைதியா இருக்க வேண்டும், சமாதானமா இருக்க வேண்டும் என்று தெரியும், ஆனால் அந்த முஞ்ச பார்த்தா கோவம் தானா வருதே. ஆமாவா இல்லையா? சரிதானே? யோசிங்க, நான் தான் உங்களுக்கு டைம் தரேன், அவசரமா வேகமா சொல்லி கொடுக்காம, சரியா? அவரவர் வாழ்க்கைகளிலே, நம்முடைய வாழ்க்கைகளில் கிறிஸ்தவர்கள் அறியாமல் தெரியாமல் புரியாமல் அப்பாவிகளாய் நிறைய விஷயங்களை செய்கிறதாக நினைத்தாலும் அது உண்மை அல்ல. அறிந்து தெரிந்து புரிந்து அப்பாவிகளாய் அல்ல, பட்டுப்பாவிகளாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் ஆனால் பிசாசல்ல, ஆண்டவர்.
நினிவேக்கு போ என்று சொன்ன உடனேயே பிசாசு அந்த இடத்துல வந்து நினிவேக்கு போக போகிறாயா என்று சொல்லி தர்ஷீசை பற்றி ஒரு ஸ்லைட் ஷோ ஒரு வீடியோ கிளிப் போட்டு காட்டி அதுவா இதுவா யோசியடா மகனே அவன் சோதிக்கவே இல்லை பிசாசு இதுல சம்பந்தமே இல்லை யோனா புத்தகத்துல பிசாசுக்கு லீவ் கொடுத்து அனுப்பியாச்சு யோனா புத்தகத்துல பிசாசே கிடையாது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் இந்த ஆனால் என்பதனால் அவர்கள் தப்பு பண்ணி கொண்டு பிசாசுக்கு உதவி செய்து கொண்டு சும்மா இருக்கிற பிசாசுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து விடுகிறார்கள் சரி அன்றைக்கு நான் சொன்னேன் பிரான்ஸ்ல இப்படி சொன்னேன் அதை உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன் சமாதானமாய் வீட்டில் இருக்க முடியவில்லையா இவளுக்கு வாயை மூட தெரியவில்லையாம் கால் கால் என்று கத்துகிறாளாம் ஆனால் குடும்ப பிரச்சனைக்கு காரணம் பிசாசாம் இவன் கஞ்சனாம் தசமபாகம் கொடுக்க மாட்டானாம் ஆனால் இவனுடைய பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் பிசாசாம் இவன் இன்டர்நெட்டிலே பல மணித்தியாலம் கழித்து விட்டு வேதம் வாசிக்க நேரம் இல்லாமல் தூங்குவானாம் ஆனால் பைபிள் வாசிக்க தடை கொண்டு வருவது பிசாசம் இவன் இயேசுவோடு கூட மறித்ததாக சொல்லிக்கொண்டும் தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய கோபங்களையும் தன்னுடைய உணர்ச்சிகளையும் அடக்கவில்லையாம் அதனால் இவனுக்கு கோபம் வந்து பிரச்சனை இருக்கிறானாம் காரணம் பிசாசம் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அநேக விஷயங்களை நாம் செய்யாமல் செய்யக்கூடாததை செய்து கொண்டு சும்மா இருக்கின்ற பிசாசுக்கு மகிமை கொடுத்து கொண்டு வாழுகின்றபடியினால் இன்றைக்கு நாம் அழித்து கொண்டு போகிறோம் புரியுதா யோனா புத்தகத்தில் பிசாசே இல்லை யோபு புத்தகத்தில் பிசாசு இருக்கணும் அப்படிதானே அப்போ யோபு புத்தகத்தில் பிசாசினுடைய செயலை சொன்ன ஆண்டவர் ஏன் யோனா புத்தகத்தில் பிசாசின் செயல்களை சொல்லவில்லை ஏனென்றால் யோனா புத்தகத்தில் பிசாசின் செயலே இல்லை ஆண்டவர் சொன்னார் நினைவே போ என்று ஆனால் இவன் போகவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு நமக்கு எதிரிதான் அவன் எதிரித்தனம் செய்கிறான் தான் பிசாசு என்பது உண்மைதான் பிசாசு சத்துரு தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கைகளில் நடந்திருக்கின்ற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் பிசாசு அல்ல இந்த ஆனால் ஆனால் இவர் எழுந்து அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகினால் என்ன நடக்கும் தெரியுமா கர்த்தர் பேசுவது கேட்காது கர்த்தருடைய சமூகத்தில் நின்று உண்மையாக விலக முடியுமா சொல்லுங்க கர்த்தர் சர்வ வியாபகர் தானே நம்முடைய கர்த்தர் சர்வ வியாபகர் அவர் யோப்பாவிலும் இருக்கிறார் தர்ஷீசிலும் இருக்கிறார் அசீரியாவிலும் இருக்கிறார் ஸ்பெயினிலும் இருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலக முடியாது இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் முதலிலே அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகியது அல்லவா அப்படி கர்த்தருடைய வார்த்தை உண்டாக முடியாத நிலைமைக்கு இவன் தன்னை கொண்டு வந்து விட்டான் காத் ஹெஃபேர்ல இருந்து யோப்பாவுக்கு போகிறான் யோப்பா எங்க இருக்கு தெரியுமா இஸ்ரவேலுக்கு எத்தனை பேர் போனீங்க கைது காட்டுங்க டெல்லவிவ் போனீங்களா டெல்லவிவ் டெல்லவிவ் போகலையா டெல்லவிவ்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அங்கால ஜாஃபான ஒரு இடம் இருக்குது அங்க போனீங்களா அந்த ஜாஃபா தான் பைபிள் யோப்பா அங்கதான் யோனா கப்பலேறினார் அப்போ நாசரேத்துக்கு பக்கத்தில் கலிலேயாவில் இருக்கிற அந்த காத்ஹெஃபேர்ல இருந்து இவர் அந்த யோப்பா வரை பிரயாணம் பண்ணி வருகிறாரே ஒரு நாளுக்கு மேல் நடக்க வேண்டும் அந்த வருகின்ற வழியிலே கர்த்தர் அவனோடு பேசி எடா பிரயாண வழியிலே போகிறாயடா நான் உன்னை நினைவே கல்லவா போக சொன்னேன் அது வடகிழக்கு பகுதியிலே இருக்கிறது நீ தென்மேற்கு பகுதியிலே பிரயாணிக்கிறாயே என்று சொன்னாரா சொல்லவில்லை கர்த்தருடைய வார்த்தை உண்டாகியதா இல்லை அன்பானவர்களே கர்த்தர் நாம் செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்த காரியத்தை விட்டு விலகி கர்த்தர் விரும்பாத காரியத்தை நாம் செய்தால் கர்த்தர் நம்மை தடுக்க மாட்டார் கர்த்தர் நம்மை
தடுக்க மாட்டார் கர்த்தர் நம்மை எச்சரிக்க மாட்டார் ஏனென்றால் யோனாவின் தேவன் நம்முடைய தேவன் அதனால் தான் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் செய்வது சரி என்று நான் பிள்ளையான இடத்துக்கு போய் கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்லட்டும் நான் பிள்ளையான ஊழியத்தை செய்து கொண்டிருந்தால் கர்த்தர் காட்டட்டும் நான் செய்யக்கூடாததை செய்கிறேன் என்றால் கர்த்தர் எனக்கு பேசட்டும் கர்த்தர் என்னோடு பேசுகிறவர் தானே என்று சில கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடக்காது யோனா இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் கர்த்தர் எனக்கு பேசித்தானே நான் ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அல்லவா இப்படி நான் ராஜாக்களுக்கு அப்படி செய்ய இப்படி செய்ய என்று சொன்னேன் அப்படி கர்த்தர் என்னோடு பேசுகிறவர் ஆகவே நான் யோப்பா போவது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் எனக்கு சொல்லட்டும் நான் தர்ஷீசுக்கு போவது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் எனக்கு சொல்லட்டும் நான் அந்த கப்பலில் பிரயாணிப்பது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் காட்டட்டும் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா கர்த்தர் பேசினாரா கர்த்தர் காட்டினாரா கர்த்தர் தடுத்தாரா அல்ல ஆகவே அன்பாளர்களே தயவு செய்து இந்த அறிவுரையை பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தர் விரும்பாத காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு கர்த்தர் காட்டட்டும் கர்த்தர் பேசட்டும் கர்த்தர் சொன்னால் நிறுத்துகிறேன் என்று சொல்லாதீர்கள் கர்த்தர் சொல்ல மாட்டார் ஆபிரகாமுடைய கதையிலும் இப்படித்தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னது நான் அவர்கள் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆனால் அவர்கள் பிரயாணித்தது பிள்ளையான திசையில்லை அவர்கள் வடக்கு நோக்கி போனார்கள் ஆரானை நோக்கி ஆண்டவர் நிறுத்தவில்லை ஆண்டவர் ஒன்றும் பேசவில்லை கிறிஸ்தவர்களுக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கிறது கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறவர் என்று நான் சொன்னேன் உண்மை ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் பிள்ளையான ஊழியத்தை செய்து பிள்ளையான திசையிலே போய்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசுகிறவர் அல்லவா அவர் பேசி எனக்கு காட்டட்டும் என்று சொல்லுகிறோம் அப்படி பேச மாட்டார் புரியுதா உங்களுக்கு சரிதானே யோனாவோடு ஆண்டவர் பேசவில்லை ஈவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகினான் என்றால் கர்த்தருடைய வார்த்தை வருவது நின்று விட்டது தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான் சரியா இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் இது எந்த சமுத்திரம் மத்திய தரைக்கடல் மத்திய தரைக்கடலிலே தான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது மத்திய தரைக்கடல் என்பது பெருங்காற்றுக்கும் புயலுக்கும் பேர் போன இடம் புயலே வராத ஒரு கடல் அல்ல பெருங்காற்று வராத ஒரு கடல் அல்ல புயல் வரும் புதிய ஏற்பாட்டிலே பார்த்தா பவுலடியார் தன்னுடைய மிஷனரி பயணங்களை மேற்கொள்ளும் பொழுதும் கடைசியாக அவர் கைது செய்யப்பட்டு ரோமாபுரிக்கு அழைத்து கொண்டு போகப்பட்ட பொழுதும் புயல்களை சந்தித்தார் இதே மத்திய தரைக்கடலிலே அந்த காலத்தில் இப்ப மத்திய தரைக்கடலிலே அவர்கள் கடல் நடுவாக பிரயாணிக்க மாட்டார்கள் அப்படி துறைமுகத்தை நிலத்தை பார்க்கக்கூடிய விதத்தில் தான் பிரயாணிப்பார்கள் என்றால் ஒரு புயல் வந்தால் உடனே கரைக்கு அவர்கள் வரக்கூடிய விதத்திலே ஆகவே மத்திய தரைக்கடல் என்பது இயற்கையாக புயல் வரக்கூடிய இடம் ஆனால் இந்த புயல் இயற்கையாய் வந்த ஒரு புயல் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் என்ன செய்கிறார் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அன்பானவர்களே பொருளாதார பிரச்சனை என்பது உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கின்ற ஒன்றுதான் ஆனால் நம்முடைய சில பேருடைய வாழ்க்கையில வந்திருக்கின்ற பொருளாதார பிரச்சனை அந்த இயற்கையாய் வந்ததல்ல கர்த்தர் அனுப்பிவிட்டது புரியுதா நான் சொல்றது இப்போ யோனா இப்படி நினைத்திருக்கலாம் அதை தான் சொல்ல வருகிறேன் சரி புயல் அடிக்கிறது இந்த கடலிலேயா புயல் வராது புயல் வராத கடலாயுது அப்படி ஒரு புயல் வருகிறது என்று யோனா நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மை அதுவல்ல கர்த்தர் அனுப்பினார் அது போல இன்றைக்கு சில பேருடைய வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனை வந்திருக்கும் பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் சரியனி பொருளாதார பிரச்சனை யாருக்கு தான் இல்லை அது போல எனக்கும் ஒரு பொருளாதார பிரச்சனை வந்திருக்கிறது என்று
ஒன்றை சொல்கிறேன் சில பேருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கின்ற சில பொருளாதார பிரச்சனைகளுக்கு காரணம் கர்த்தர் அனுப்பியது வியாதி வியாதி என்பது யாருக்குமே வரும் அப்படித்தானே எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களுக்கும் வியாதி வரும் பாவிகளுக்கும் வியாதி வரும் கர்த்தர் சிலரை சுகமாக்குகிறார் சிலரை சுகமாக்க மாட்டார் அது கர்த்தருடைய விருப்பம் பெதஸ்தா குளத்தருகே போனார் எத்தனையோ நோயாளிகள் இருந்தார்கள் அந்த ஒரே ஒரு 38 வருஷம் வியாதியா இருந்தவனுக்கு தான் சுகத்தை கொடுத்தார் மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கவில்லை ஆகவே வியாதி என்பது பொதுவாய் வருவதுதான் நானும் மறந்தெடுக்கிறேன் தான் நீங்களும் சுகம் இல்லைதான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சில வியாதிகள் சில வருத்தங்கள் கர்த்தர் அனுப்புகின்ற புயல்கள் புரியுதா என்ன செய்கிறார்கள் சில பேர் ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது மூன்று விதமாக புயல் வரலாம் ஒன்று நான் சொன்னது போல இயற்கையாக புயல் வரலாம் இயற்கையாக புயல் வந்தால் என்ன செய்ய வேண்டும் அந்த கப்பலிலே இருந்தவர்கள் செய்ததை செய்ய வேண்டும் பிறகு வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியுமார்கள் என்ன செய்தார்கள் கடலுக்கு அந்த கப்பலில் இருந்த பொருட்களை எல்லாம் கடலிலே வீசினார்கள் இலகு வாக்கினார்கள் அவர்கள் தங்களால் என்ற முயற்சிகளை எடுத்தார்கள் அதுபோல அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கையாக வியாதி வந்தால் மருந்து எடுக்க வேண்டும் ஆபரேஷன் செய்ய வேண்டும் ஆன்டிபயோட்டிக்ஸ் குடிக்க வேண்டும் அப்படியும் சரி வராவிட்டால் அந்த வியாதியிலேயே சாக வேண்டும் பிரச்சனை இல்லை துக்கம் தான் வேதனை தான் ஆனா நோய் வந்து யார்தான் சாகல சரியா அப்போ இயற்கையாக புயல் வந்தால் முயற்சிக்க வேண்டியதுதான் முடியவில்லையா செத்து தொலைய வேண்டியதுதான் வேற என்ன செய்யறது சரியா சரி பிசாசு புயலை கொண்டு வந்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம் பிசாசு புயலை கொண்டு வந்தால் என்ன செய்யலாம் பிசாசை துரத்தலாம் சரியா நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனை வந்தது பிசாசினால் நம்முடைய வாழ்க்கையில வியாதி வந்தது பிசாசினால் நம்முடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனை வந்தது பிசாசினால் நம்முடைய சபைகளிலே குழப்பங்கள் வந்தது பிசாசினால் என்றால் சரியான சிம்பிள் பிசாசை துரத்துவது ரொம்ப சிம்பிள் ஆமாவா இல்லையா வேற என்ன சொல்லுகிறது கர்த்தருக்கு கீழ்படிந்தீர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள் அப்பொழுது அவன் ஓடி போவான் அவன் உங்களை விரட்டுவான் அல்ல அவன் ஓடி போவான் கர்த்தருக்கு எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான் அப்போ இந்த புயல் பிசாசு கொண்டு வந்தது என்றால் ஊழியக்காரன் செய்ய வேண்டியது இயேசுவின் நாமத்தில் பிசாசுனா புயல் அடங்கிறது சரியா அப்போ நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற பொருளாதார பிரச்சனை பிசாசா பிசாசா விரட்டிருங்க பணம் தானா வந்து கொட்டும் நம்முடைய வாழ்க்கையின் வியாதிகளுக்கு காரணம் பிசாசா பிசாசா விரட்டுங்க சுகம் வந்துடும் நம்முடைய குடும்ப சண்டைகளுக்கு காரணம் கொண்டாட்டிட வாய் இல்லையா புருஷன் திமிர் இல்லையா பிசாசா புருஷன் மரியாதை இயேசு நாமத்துல புருஷன் பிசாச விரட்டுங்க பிசாசு ஓடி போவான் புருஷனை விரட்டினா அவன் ஓடி போவானா பஞ்சாதி விரட்டினா அவன் ஓடி போவானா பிசாச விரட்டினா ஓடி போவான் வணங்குதா ஆனால் இது ஒன்றுமே சாத்தியம் இல்லை புயலை கொண்டு வந்தது கர்த்தர் என்றால் புயலை கொண்டு வந்தது கர்த்தர் என்றால் அவராக பார்த்து அதை நிறுத்தினால்தான் உண்டே ஒழிய விமோசனம் கிடையாது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையின் வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் கர்த்தர் என்றால் அவராக அதை நிறுத்தும் வரை நாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நம் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருக்கலாம் வியாதியா பணப்பிரச்சனையா குடும்ப தகராறா பிள்ளைகள் பிரச்சனையா வீட்டு பிரச்சனையா நாட்டு பிரச்சனையா ரோட்டு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நீங்கள் கர்த்தர் சொன்னதை செய்யாமல் ஓடிப்போய் கொண்டிருக்கிறீர்களா அவர் பேசட்டும் பேசினால் மாறுகிறேன் என்று சரியா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா புயல்களும் இயற்கை வருபவை அல்ல எல்லா புயல்களும் பிசாசு கொண்டு வருபவை அல்ல சில கர்த்தர் அனுப்பியவை சரியா அஞ்சாவது வசனம் அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவன் அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் இறந்து விட்டார்கள் எல்லா பக்கமும் குழப்பம் பாவம் என்ன வந்தார்கள் இந்த கப்பல்ல போனவங்க பாவமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொல்றீங்க ஹலோ இப்ப நீங்க அந்த கப்பல் இருந்தீங்கன்னா பாவமா இல்லையா நீங்க ஆனா அந்த தடிய யோனா
யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ் தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்து நித்திரை பண்றான். கேட்டிருந்தா சொல்லியிருப்பான், கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை கொடுக்கிறார். எப்படி ஏன் அம்மாக்களும் அப்படிதான் இல்லையா? கர்த்தர் நித்திரையை சில பேருக்கு எப்ப கொடுப்பாரு தெரியுமா? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அது கர்த்தரா கொடுக்குறா இல்லை. இவன் இங்கே அயர்ந்த நித்திரை பண்ணுவதற்கு சில காரணங்கள். ஒன்று, அவன் கத்தேஃபேர்ல இருந்து யோப்பா வரை நடந்து வந்திருக்கிறானே, கழப்பு. அடுத்து இப்போ அவனுக்கு என்ன ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏறியாச்சு, போயாச்சு, படுத்தாச்சு, தூங்கியாச்சு. அழகுதான் சில நேரம் ஊழியம் செய்யற நமக்கு தான் தூக்கமே வராது. சொந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சப பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நினைச்சுக்கிட்டு நாங்கள் உருண்டு உருண்டுகிட்டு இருக்கோம். விளங்குதா? பிரச்சனை உண்டு பண்ணினதுகள் ஏன் கேட்டால் கர்த்தர் நல்ல நித்திரை கொடுக்காம என்ன பண்ணுவான்? நீ மற்றவன் எல்லாம் தூக்கத்தை கெடுத்து விட்டு நீ தூங்க, யோனா மற்றவன் எல்லாம் சாகிறதுக்கு போட்டு விட்டு இவர் தூங்குற அங்கு மேல பிசி. அவன் முருட்டுறான், மாவை வீசுறான், எண்ணெய வீசுறான், எவ்வளவு என்னென்ன பொருட்களை நான் வீசுறான். தர்ஷீசுக்கு போகிற கப்பு, டூரிஸ்ட் ஜனங்களை ஏற்றி ஏற்றுக்கொண்டு போகிற கப்பு, எவ்வளவு பெருமதியான பொருட்கள் இருக்கும். எத்தனை பேர் பணம் எல்லாம் சேர்த்து ஹாலிடே போறாங்களா இருக்கும். சும்மா லேசப்பட்ட கப்பல் இல்லை, பயங்கர பணக்காரங்க போற கப்பல், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் வீசுறானுங்க, எல்லாத்துக்கும் அழிவு. இவர் அயர்ந்த நித்திரை. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த யோனா மாதிரி ஒரு மனுஷனாக இருந்து கொண்டு, ஒரு மனுஷியாக இருந்து கொண்டு, ஒரு யோனாவாக இருந்து கொண்டு முழு சபைக்குள்ளும் யுத்தத்தை பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டு நம்ம நல்லா தூங்குவோம். எனக்குதா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, சர்ச்சுக்கு வந்தாச்சு. இந்த பூனையும் வால் குடிக்குமோ என்பது போல அமர்ந்திருப்பது, வார்த்தையை கேட்கறது, ஜெபிக்கிறது, பாடுறது, எல்லாம் பண்ணுறது போகிறது. ஆனால் துப்பாக்கியில் இருக்குதே அந்த, அதுக்கு என்ன சொல்கிறது இல்லை இல்லை, அந்த 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 ட்ரிகர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், தமிழ் என்ன சொல்கிறது, அந்த இழுக்கிறது, இல்லை வில்லன் தான், வில்லனை பற்றி தான் பேசியிருக்கேன், இந்திய பற்றி தான் பேசுகிறேன். துப்பாக்கியில் இருக்குது ட்ரிகர், அது மாதிரி. ஓ அதான் சொல்லுவாங்க, நானா குண்டு, நீ குண்டு அல்ல, நானா துப்பாக்கி, நான் நீ துப்பாக்கி அல்ல, நானா அந்த பெரல், நான் அந்த பெரல் அல்ல, நானா அந்த கைப்பிடி, நான் அது அல்ல, நானா மெகசின் அல்ல. அப்புறம் நான் வெறும் அந்த ட்ரிகர். ஆனா மவனே மவளை அதை இழுத்தாத்தான் போகும் குண்டு. சில பேர் நாங்க எப்படி தெரியுமா, அந்த ட்ரிகர் தான், ஒன்னும் பண்றது இல்லைதான். அந்த நேரத்தில் டக்குனு தச்சு தச்சு உடனே தான் வளங்குதா, உனக்கெல்லாம் துப்பாக்கி தெரியல. அம்மா அதை இழுத்து விட்டுட்டு பறந்து சபையில குழப்பம், ஊழியக்காரன் தற்கொலை பண்ணலாமான்னு நினைக்கிறான், சபையவே கொள்ளலாமான்னு நினைக்கிறான், சபையில இருக்கிற விசுவாசி பாஸ்டரை கொள்ளுவோமா இல்ல நாலாயிரம் சபையில கொள்ளுமா நினைக்கிறேன். வளங்குதா, மூப்பர்கள் எல்லாம் ஒருத்தன ஒருத்தன் கொல்லுவோமா, விஷம் வச்சு சாகடிப்போமா, பிரசங்கம் பண்ணும் போதே ஷூட் பண்ணுவோமா, வீடியோ கேமரால கண்ணை வச்சு பூமி அடிப்போமா, இவ்வளவு யுத்தம். ஆனா அந்த இழுத்தது உண்மைதான். யோனாவை பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் மேல தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் வெள்ளமும் அன்பும் தெளிந்த உத்தியம் யோனா பயம் இல்லை. யோனா பயந்தான், பயம் பயந்த தூக்கம் வருமா? கப்பற்காரர் பயந்து அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல், இவன் ஜெபிக்கிறானா இல்ல? ஏன் எப்படி ஜெபிக்கிறது? பாரத்தை லேசாக்கும்படி கப்பல் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் இருந்து விட்டார்கள், அவன் எல்லாத்தையும் வீசுறான்.
இவனுக்கு பிரச்சனை இல்லை, மற்றவன் தானே, மற்றவனுக்கு தானே இழப்பு. சொல்லுகிறேன் நீங்கள் சிலருக்கு மற்றவனுக்கு என்ன இழப்பு வருகிறது என்ற சுரணையும் இல்லை, அவசியமும் இல்லை. யாரை வேதனைப்படுத்துகிறோம், நம்முடைய வார்த்தை யாரை துக்கப்படுத்துகிறது, நம்முடைய பார்வை யாரை வேதனைப்படுத்துகிறது, நம்முடைய செயல் யாரை அழிக்கிறது, நம்முடைய சில கிரியைகள் யாருடைய ஊழியத்தை நாசமாக்குறது, இந்த அக்கறையே இல்லாம சிலர் பேர் இந்த யோனாவை போல இருக்கிறோம். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினார். அப்பொழுது மாலுமி அவரிடத்தில் வந்து, எப்படி வந்திருப்பார் மாலுமி, அவர் அந்த கையில பிடிச்சு அந்த படியில இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இடிச்சு இங்க இடிச்சு வந்து பார்த்தா இவன் தூங்குறோம். கேட்டுறோம், என்ன மனுஷன், நீ நித்திரை போனது என்னடா, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார், ஓம் சாமியாவது நம்மளை காப்பாத்துண்டா. அதுக்கு யோனா என்ன பதில் சொன்னார், என்ன பதில் சொல்றார், சொல்றாரா, சொல்றாரே இல்லை, விளங்குதா? இதுதான் அடுத்த சீக்ரெட். மாலுமி அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து, ஐயோ நீயாவது உன் சாமி கிட்ட கேளுடானா யோனா. நான் நாங்க ரொம்ப கற்பனை பண்ணி பார்த்தேன், சரியா ரொம்ப கற்பனை. யோனா எழுப்பி பார்த்துட்டு அந்த பெரியத்தனம் தெரியுமா, அதான் நீங்க எல்லாம் தான் பயப்படுறீங்கடா, நான் பயம் இல்லை, டேக் இட் ஈஸி. சில கிறிஸ்தவர்கள் எல்லா விஷத்தையும் விதைச்சிட்டு எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு நாங்கள் யாராவது அவங்கக்கிட்ட போயிட்டு பேசலாம். சரி, இப்போ நான் பாஸ்டராக இருக்கிறேன், 27 வருஷமா பாஸ்டராக இருக்கிறேன். சில பேர் சில சபைகளில் பயங்கர அண்ணு குண்டா இருப்பாங்க, சரியா போய் பேசுவேன் அவங்களோட, நான் போய் சொல்லுவேன், பிரதர் சிஸ்டர் ஏதாவது இதை கொச்சி செய்யுங்களே, இந்த பிரச்சனை இருக்கு, மூஞ்ச பாருங்க, என்ன மூஞ்ச பாருங்க, அப்படி இருப்பாங்க தெரியுமா, என்னமோ தாம் தங்களுக்கு இது பிரச்சனை இல்லாத மாதிரியும், ஆமாம் பிரச்சனை அவங்களோட அப்படி பேசுங்க சிஸ்டர், உங்களால் ரொம்ப பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை, அவங்களோட பேசுங்க பிரதர், நீங்கனால ரொம்ப பேர் சர்ச் விட்டு போறாங்க, தட்ஸ் தேர் ப்ராப்ளம், அது அவங்க ப்ராப்ளம், நாங்கள் போக சொல்லலை, ஒழுங்குதான் அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படி சீட்டு போடுவோம் வார்கள் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும், உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியா, உண்மைதான் கேட்பாங்க. இப்போ இவர் என்ன பதில் சொல்றார், வாசிங்க சிஸ்டர், இவருடைய பதிலை பார்ப்போம். அதற்கு அவன், நான் எபிரேயன், வாவ், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பொய் தானே சொல்றான், பயபக்தி உள்ளவன் இப்படி செய்வானா, பொய் சொல்லுகிறான், பெருமையாய் பேசுகிறான். ரெண்டு விஷயம் இந்த இடத்துல, இந்த வசனத்துல ரெண்டு விஷயங்கள், நான் எபிரேயன், அந்த பெருமை, நீங்கள் இது வெளிநாட்டு கப்பல், நீங்கள் இப்பொழுது வந்தீர்களே யோப்பா, அந்த நாட்டை சேர்ந்தவன் நான், நான் எபிரே, சமுத்திரத்தையும் கடலையும் உண்டாக்கின தேவன், அந்த தேவனுடைய ஒரு ஊழியக்காரன், அந்த தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன், பொய் சொல்லுகிறான். இந்த யோனாவை போல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள் தான் தங்களுடைய பக்தியை குறித்து கூடுதலாக பேசுவார்கள். நான் இதை அடிக்கடி ஜோக்கா சொல்லுவேன், சரியா, கர்த்தரை மகிமைப்படுத்துவது கிறிஸ்தவர்களுக்கு அழகு, பிரைஸ் தி லார்ட் சொல்வது கிறிஸ்தவர்களுக்கு நல்லது, ஹல்லேலூயா சொல்வது கிறிஸ்தவர்களுக்கு அழகு, கர்த்தருடைய கிருபையினால் என்பது நல்லது. ஆனால் சில பேர் இருக்காங்களே, நல்லா இருக்கிறீங்களா, ஓ கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நல்லா இருக்கிறேன், நம்பாதீங்க, இதுக்கு தான் வெடிக்குண்டுகள். உண்மையான கிறிஸ்தவம் இல்லாதவன் கூடுதலாக தன்னுடைய பக்தியை விளம்பரப்படுத்துவான். அதான் சொல்றேன், இந்த இடத்துல இவர் என்ன செய்கிறார், விளம்பரப்படுத்துகிறார். யோனா தன்னை குறித்து பெருமையாக
விளம்பரப்படுத்துறான். உண்மையான ஆவிக்குரிய மனுஷன் தன்னுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையை விளம்பரப்படுத்த மாட்டான். உண்மையாக மூன்று மணித்தியாலம் ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறவன் தான் மூன்று மணித்தியாலம் ஜெபிக்கிறேன் என்று காட்டிக்கொள்ளவே மாட்டான். உண்மையாக 10-15 அதிகாரங்கள் ஆகிய வேத புத்தகத்தின் அதிகாரங்களை தினசரி வாசிக்கிறவன் தான் அந்த அளவுக்கு வேதத்தை வாசிப்பதாக காட்டிக்கொள்ள மாட்டான். உண்மையாக சபைக்காக தியாகம் செய்கிறவன் அதை காட்டிக்கொள்ள மாட்டான். உண்மையாக கர்த்தருக்காக எந்த இழப்பையும் சந்திக்க துணிந்தவன் அதை காட்டிக்கொள்ள மாட்டான். உண்மையாக ஊழியத்துக்கு போகிறவன் ஊழியத்துக்கு போகிறதை காட்டிக்கொள்ள மாட்டான். உண்மையான தேவ மனுஷன் அதை காட்டிக்கொள்ள மாட்டான். தானாக சில நேரம் தெரிய வரும், அது வேறு. நீங்கள் பேசுகிற பொழுது, நாம் பேசும் பொழுது ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் தெரிய வரும், இது ஒரு தேவ மனுஷன், இது ஒரு தேவ மனுஷி என்று. வேதத்தை பற்றி பேசும் பொழுது ஜனங்களுக்கு தெரிய வரும், இந்த நபர் அதிகமாய் வேதத்தை வாசிக்கிற ஒரு நபராய்த்தான் இருக்க வேண்டும். பொறுமையாய் இருக்கின்ற அழகு, சமாதானமாய் இருக்கிற அழகு, அன்பாய் இருக்கிற அழகை பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு தெரிய வரும், இவருக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது, இவர் ஒரு நல்ல மனிதர், இவர் ஒரு வித்தியாசமானவர் என்று தெரிய வரும். விளம்பரப்படுத்திக் கொண்டு தெரிய மாட்டார். இன்றைக்கு உலகம் எப்படி என்றால், உடைகளிலும் அவர்களுடைய முகபாவங்களிலும் செயல்களில் சுமக்கின்ற பைபிள் சைஸிலும், ஐயோ பெரிய பைபிள் யாராவது வச்சிருக்கீங்கன்னா கோச்சிக்கிறாங்க சரியா. பரிசுத்த காத்து இருக்குது ஒவ்வொரு மனுஷங்களையும். இப்ப நம்ம ஆக்கள் கிட்ட ஊனுதான் அழைப்பாங்க சரியா, நல்லா இருப்பாயா, இந்த என்ன மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருப்போம். பரிசுத்தம் வந்துருச்சுன்னா அதோட காத்து வந்துடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஓ நல்லா இருக்கிறேன். ஏன் நல்லா இருக்கிறேன்னு சும்மா சொல்றது இல்ல, பரிசுத்த காத்து போராட்டம் கர்த்தருடையது, வெற்றி நம்முடையது, நம்மதுக்கு வாழை தூக்கணும் வேற நாங்க கேட்கலாம், அப்புறம் பாவின். பைபிளை தூக்கணும் தான், பிரேசரால் சொல்லணும் தான், அலலியா சொல்லணும் தான், கண்டதுக்கும் அலலியா சொல்லிக்கிட்டு அழகுதா போய் பரிசுத்தம். யோனாவை மாதிரி நான் கர்த்தரிடத்தில் பயபக்தியா உள்ள ஓடி போறான் படுவாவி. இவனால அந்த கப்பலே அழியுது, அந்த கப்பல் மட்டுமா, ஆண்டவர் அந்த கடலுக்கு புயலை அனுப்பின பிறகு எத்தனை சின்ன சின்ன படகுகள், எத்தனை கப்பல்கள், எத்தனை பேருக்கு அங்கே ஆபத்தோ விபத்தோ. இவர் பயபக்தி உள்ளவர். சரி, அதற்கு பிறகு அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவனுக்கு பயம் இல்லை, அதை கேள்விப்பட்டவர்களுக்கு பயம் வந்திருக்கிறது. பாருங்க இவன் எப்படி, இன்றைக்கு சில நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நமக்கு கர்த்தருக்குரிய பயம் இல்லை, வெளியே இருக்கிறவனுக்கு இருக்கிறது சரியா. சரி, இந்த கதை உங்களுக்கு தெரியும். கடைசியில 12 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். இப்போ இவன் சொல்லுகிறான், அந்த கப்பலில் உள்ளவர்களை பார்த்து, நீங்கள் என்னை தூக்கி கடலிலே போடுங்கள். காத் ஹெஃபேர் எங்கே இருக்கிறது? நாசரேத். நாசரேத்துல இருந்து யோப்பாவுக்கு வந்தானே, யாராவது இவனை தூக்கி கொண்டு வந்தார்களா? நாக்கால உட்கார வச்சு தூக்கிட்டு வந்தாங்களா, இல்ல ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு வந்தாங்களா? எப்படி வந்தான்? நடந்துதானே வந்தான். அவ்வளவு நடந்து வரக்கூடியவன், அத்தனை தூரம் பிரயாணிக்க தெரிந்தவன், ஏன் இவனுக்கு கப்பலில் இருந்து குதிக்க முடியாது? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? உண்மையா இவன் என்ன சொல்லிருக்கலாம், ஐயோ ஏன்னாலதான் இந்த பிரச்சனை வந்துருச்சு,
நீங்கெல்லாம் நிம்மதியா இருங்க நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு இவன் கப்பல்ல இருந்து குதிச்சிருக்கலாம் தானே ஏன் குதிக்கல இவன் தீர்க்கதரிசி இவனுக்கு இறையல் தெரியும் நான் தற்கொலை செய்தால் நரகத்துக்கு போவேன் என்று தெரியும் சரியா நீங்கள் என்னை தூக்கி போட்டு நீங்கள் கொலைகாரராங்கள் நீங்கள் நாசமாய் போங்க நரகத்துக்கு போங்க நான் நீங்கள் தூக்கி போடும் போது மனம் திரும்பி பரலோகம் போயிருக்கேன் எப்படி கேம் இது உண்மை இது பொய் இல்லை சரியா நீங்க யோசிக்கணும் காசாஃபேர்ல இருந்து இவர் நடந்து வந்திருக்காரு யோப்பாவுக்கு கப்பல் அந்த குதிக்கலாதான் இப்போ உங்க சர்ச் பிரச்சனைகள் எனக்கு தெரியாது சில இடங்கள்ல சில சர்ச்சஸ்ல இருந்து சில பேர் போயே ஆகணும் அது தெரியுமா உங்களுக்கு ஒன்று குறித்து ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக ஒருவன் பாவம் செய்வதை கேள்விப்பட்டு பவுல் என்ன சொல்லுகிறார் அவன் சபையை விட்டு போக வேண்டும் சரியா இப்போ நீங்கெல்லாம் நல்ல உள்ள பிரைஸ் தரோம் சில சபைகளில் சில பேர் போயே ஆக வேண்டும் எங்களுடைய சபையிலும் சில பிரச்சனைக்காரர்கள் முன்பு இருந்தார்கள் அவர்களோட பிரச்சனையை பற்றி பேசும்போது ஒன்று அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் போக வேண்டும் போகாவிட்டால் சபையை ஒரு முறை பல பல வருஷங்களுக்கு முன்பதாக எங்களுடைய சபையில் ஒரு பிரச்சனை வந்தது ஒரு நபர் ஒரே ஒரு நபர் அந்த நபர் திரும்ப வேண்டும் நம் மனம் திரும்ப வேண்டும் அல்லது அந்த நபர் மனம் திரும்பாமல் சபையில் இருந்தால் முழு சபையுமே மூட வேண்டிய ஒரு நிலை வந்தது சரியா நான் நினைக்கிறேன் 2001 எங்களுடைய சபையில் இது நடந்தது 2001 அந்த நபரை கூப்பிட்டு நான் பேசினேன் நான் என்னுடைய மூப்பர் என்னுடைய அசிஸ்டன்ட் எல்லாம் உட்கார்ந்து வச்சு பேசுறோம் அந்த நபருக்கு நாங்கள் 2 சான்ஸ் கொடுத்தோம் என்ன தெரியுமா ஒன்று நீங்கள் திருந்த வேண்டும் பிரதர் அல்லது நீங்கள் சபையை விட்டு போக வேண்டும் நல்ல ஆப்ஷன் தானே என்ன சொல்றீங்க ஆமாவா இல்லையா ஒரு பாஸ்டராக நான் செய்ய வேண்டிய அந்த காரியம் ஒன்றை நீங்கள் மனத்திற்கு முதலாவது ஆப்ஷன் என்ன மனத்திற்கு வேண்டும் நீங்கள் நிறைய பாதிப்பை சபைக்கு கொண்டு வந்து விட்டீர்கள் நீங்கள் ஒரு டீக்கனாக இருந்து கொண்டு நீங்கள் பெரிய பாதிப்பை நீங்கள் சபைக்கு கொண்டு வந்துட்டீர்கள் நீங்கள் இந்த சபையிலே உங்களால் பாதிக்கப்பட்டவர்களிடத்திலே நீங்கள் பேசி ஒப்புரவாகி சமாதானமாகி நீங்கள் மனத்திற்கு வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தான் தப்பு செய்திருக்கிறீர்கள் சரியா தப்பு செய்தது நீங்கள் ஆகவே நான் இல்லாத நாட்களில் நான் அமெரிக்கா போயிருந்த நாட்களில் நீங்கள் தப்பு செய்தீர்கள் நீங்கள் ஒப்புறம் வாங்க வேண்டும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் சரியா இல்ல கேட்க முடியாது அப்போ முழு சபையும் உங்களால் இடவே இருக்கிறபடினால் அவ்வளவு பேரும் போக போகிறார்கள் நான் ஒன்றிய மட்டும் வச்சுக்கிட்டு சர்ச் நடத்த முடியாது சர்ச்சை மூட வேண்டிவோம் சரியா என்ன தெரியும் நீ விலகி போ சரிதானே உனக்கு சபையில் இருக்கின்ற எல்லாரோட பிரச்சனை உனக்கு ஒப்புரவாக உனக்கு விருப்பம் இல்லை உன்னுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டன நீ விலகிப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்க விளக்குங்க எப்படி நீ விளக்கு என்ன யோனா கதை தான் ஞாபகம் வந்தது இவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய நீ விலகி போகலாமே இல்ல நீ என்ன விளக்கு உடனே நாங்கள் அந்த இடத்துல தீர்மானித்தோம் எல்லாம் சொன்னாங்க சரி பாஸ்டர் நீங்கள் எடுங்க தீர்மானம் நான் விளக்கினேன் சரியா என்ன நடந்தது தெரியுமா ஊருலகம் எல்லாம் போய் சொன்னார்கள் பாஸ்டர் சுரேஷ் என்னை விளக்கி விட்டார் அப்போ எல்லாருக்கும் பரிதாபம் வருமா வராதா சும்மாவே நான் ஒரு கண்டிப்பான பாஸ்டர்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆலத்துக்கு வெளியே போட்டேன்னா ஒரு பெரிய அந்த நபர் மேல் பரிதாபப்பட்டு அவரை அரவணைத்து அவருக்கு ஊழியம் கொடுத்தது அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் காரணம் விளங்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை விளங்குறவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் அல்லது தாங்களாக போக வேண்டும் இல்லையா தாங்கள் போக மாட்டார்களாம் நீ என்னை விலக்கி விடு யோனா என்ன சொல்லுகிறான் யோனா அந்த நேரத்தில் சொல்லியிருக்கலாம் நான் என்னுடைய ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புகிறேன் என்னுடைய ஆண்டவர் யோனாவுக்கு மனம் திரும்ப தெரியுமா தெரியாதா தெரியும் ஏன்னா மீன் வயிற்றுக்குள்ள வச்சு அதை தான் செய்தான் அதை கப்பலில் செய்திருக்கலாமே சரி சீட்டு என் பேரில் விழுந்துருச்சா சரி கொஞ்சம் இருங்க எனக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க கீழே போயிட்டு கர்த்தாவே நிமித்தமாக இவர்கள் எல்லாம் அழிய போகிறான் அவன் தீர்க்கதரிசி அவனால் முடியும் அந்த புயலை இல்லாமலாக மனம் திரும்பி இருக்க முடியும் அவனுக்கு மனம் திரும்பவும் விருப்பம் இல்லை தானாக கப்பலை விட்டு பாயவும் விருப்பம் இல்லை நீ தூக்கி போடு
ஆனால் அங்கே பார்த்தா அவர்களுக்கு அது மனசுக்கு துக்கமா இருக்கிறது. சரியா? அவன் அப்படி சொன்ன பொழுது அந்த மனுஷர்கள் அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாக தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் மிக மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடினாலும் அவர்களால் கூட போயிட்டு அவங்க உடனே தூக்கி போடல. பாவம், அந்த கப்பல்ல போனவங்க எல்லாம் நல்லவங்க இந்த யோனாவை விட. அதற்கு பிறகு இவனை தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்ட மாத்திரத்தில் வாசிங்க பார்க்கலாம் 15வது வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தங்களுக்கு தெரியாத அந்த தேவனிடத்துல மன்றாடுகிறார்கள். கர்த்தாவே, எங்களுக்கு இதனால் பிரச்சனை வர வேண்டாம், நாங்கள் இவரை தூக்கி போடுகிறோம் என்று இவரை தூக்கி போட்டவுடன் கடல் கொந்தளிப்பது நின்றது. நின்றவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள்? 16வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். ஆண்டவருடைய ஒரு ஸ்டைல் என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரனுடைய தவறையே தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த இடத்துல பயன்படுத்திக் கொண்டார். அதான் நம்முடைய ஆண்டவர். அந்த ஜனங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து அவர்கள் பொருத்தனை பண்ணி அவர்கள் பலி கொடுத்து. ஆகவே நம்முடைய தவறுகள் நாங்கள் செய்யும் பொழுது அதனால் கர்த்தருக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் பாதிப்பு வருகிறது என்று நினைக்க கூடாது. சரியா? சபையை விட்டு யாராவது போனால், யாராவது ஆண்டவரை விட்டு போனால், இதனால் ஆண்டவருக்கு நஷ்டமோ தேவராஜ்யத்துக்கு பாதிப்போ வராது. மாறாக இழப்புகளில் இருந்து கர்த்தர் தனக்கும் தன் ராஜ்யத்துக்கும் மகிமையை ஏற்படுத்த வல்லவர். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினார், அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்தார்கள். ஆனால் ஆண்டவர் யோனாவை மறக்கவில்லை. யோனாவை விழுந்தபடி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். சரியா? ஓகேயா? அப்போ ஆண்டவர் யோனாவை காப்பாற்றுகிறார். எதற்காக காப்பாற்றுகிறார்? அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், மனம் திரும்ப. ஆனால் இந்த தடவை யோனா அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து மனம் திரும்புகிறான். சரியா? இப்போ 2வது அதிகாரத்திலே கடைசி வசனத்தை, 10வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஏன் கட்டளையிட்டார்? அந்த மீன் வயிற்றிலே இருந்து யோனா மனம் திரும்பின பொழுது கர்த்தர் அதற்கு செவி கொடுத்தார். ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தரிடத்திலே மனம் திரும்பவோ அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கவோ இன்னும் கால தாமதமாகவில்லை, இன்னும் டூ லேட் ஆகவில்லை. அன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இனி சரி வராது, இனி நான் மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை, இனி என்னுடைய வாழ்க்கையிலே எழுச்சி மலர்ச்சி வராது, இனி எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கர்த்தர் ஒரு போதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. இருக்கும் பொழுது யோனாவுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் ஒன்றுமே தெரியாது. இருட்டு வளவள குளக்குளன்னு இருந்திருக்கும் அந்த வயிற்றுக்குள்ள. சரியா? என்ன வசதியா வளர்ந்துருக்கும், மூச்செடுக்க கஷ்டமா இருந்திருக்கும், ஒண்ணுமே தெரியாது. லாம்பா இருந்துச்சு, லைட்டா இருந்துச்சு, மீன் வயிற்றுக்குள்ள எவ்வளவு ஒரு நாட்டம் அந்த வயிற்றுக்குள்ள இருந்திருக்கும். சரிதானே? அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யோனா சாதாரணமாக மலமாக வெளியே வந்திருக்க வேண்டும். சரியா? யோனா செத்து போய் மீனின் பின்வை பின்பக்கத்தாலே வந்திருக்கணும். அவன் மனம் திரும்பினால் முன் பக்கத்தாலே ஆமே. ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே, நாம் இந்த யோனாவை போல கர்த்த
கர்த்தர் நமக்கு சொன்னதை மீறி திமிரிலே நாம் ஆடிக்கொண்டிருந்தால் சொல்லுகிறேன் நாமும் மலத்தை போல மாற வேண்டி வரும். சரி, யோனா மனம் திரும்பி இருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? யோனா மனம் திரும்பி இருக்காவிட்டால் யோனா அந்த மீனுக்கு ஒரு லஞ்ச், சரிதானே? சாப்பாடு என்ன ஆகும்? அது சமீபடைந்து அந்த மீனின் மலமாய் மாறி இருக்கும். சரியா? யோனா மலமாய் வெளியே வந்திருப்பான், சரிதானே? தீர்க்க தரிசி, தேவ மனுஷன், இவன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ராஜாக்கள் முதல் பொது ஜனங்கள் வரை. ஆனால் இவன் என்னவாய் மாறியிருப்பான்? மலமாய் மாறியிருப்பான், சரிதானே? அன்பானவர்களே, மனம் திரும்பாதவனுக்கு, இருதய கடினம் உள்ளவனுக்கு முடிவு மலம். உங்களுக்கு படிக்கிறீங்க என்ன? நானா இதை சொல்றேன், உருவாக்கி சொல்றேனா? அன்பானவர்களே, நாம் மனம் திரும்பாவிட்டால் நம்முடைய நிலை அந்த அளவுக்கு கேவலமாய் போகும் என்பதுதான் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆனால் அவன் மனம் திரும்பினபடியினால் கர்த்தர் கட்டளையிட்டார் அந்த மீனுக்கு, இனி போதும் கக்கிவிடு. வாய் வழியாக வெளியே வந்தான். எந்த வழியாய் உள்ளே போனானோ அந்த வழியாய் வெளியே வந்தான். இன்றைக்கு சில நேரம் அன்பர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு சூழ்நிலைகளிலே இருப்போம். சில சில பேர் எனக்கு தெரியாது. ஒன்று அந்த புயல், நம்மை சூழ புயல், பொருளாதார புயல், சமாதான புயல், ஆரோக்கிய புயல், நிம்மதி இல்லாத புயல், ஏராளமான புயல், சரியா? ஒன்று இந்த புயல் ஏன் வந்தது? பிசாசா, இயற்கையா, ஆண்டவரா என்று கண்டுபிடித்து ஒருவேளை அது ஆண்டவரா இருந்தால் மனம் திரும்பி அந்த நேரத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை மறுபடி சரி செய்து கொள்ளலாம். சில பேர் அதையும் தாண்டி இப்ப மீன் வயிற்றுக்குள்ளே புயல் ஓய்ந்தது, திடீரென பார்த்தால் எங்கும் இருட்டு, என்ன நடந்தது எனக்கு, நான் எங்கே இருக்கிறேன், தெரியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு தெரியாது இந்த இடத்துல யாராவது அப்படி இருக்கிறீங்களா தெரியாது. பார்த்தா அப்படி தெரியல, பார்த்தா எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதா தான் தெரியுது. ஆனா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அப்பியரன்ஸ் டிசீவ்ஸ், வெளியால பாக்குறது வித்தியாசமா இருக்கும். இங்க ஏன் இழுச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, யாரு கண்டா நீங்க மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறீங்க, ஏன் இழுச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, புயல்ல இருக்கிறீங்களா யாரு கண்டா? ஒருவேளை வீட்டுல புயல் நால தப்புறது நீங்க வந்திருக்கீங்களா யாரு? அங்க போன புயல் பார்த்தேன், சும்மா சொல்றேன், கோச்சிக்கிறாதீங்க. சில பேர் ஆசையா இருப்பீங்க, ஐயோ சீக்கிரம் நிறுத்த ஐயா பைபிள் ஸ்டடியான்னு. சில பேர் சொல்றீங்களா இருக்கும், நிறுத்தாத ஐயா நிறுத்தி எல்லாம் போக வேண்டி அப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறோம். ஆனா ஒண்ணு சொல்லலாம், இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பது நமக்கு ஒரு சான்று. என்னத்துக்கு சான்று? இன்னும் நமக்கு மனம் திரும்ப முடியும் என்பதற்கு. மீன் வயிற்றுக்குள்ளே போன யோனாவுக்கு அங்கே சுவாசிப்பதற்கு போதிய அளவு ஆக்சிஜன் கிடைத்திருக்காது, அவனுக்கு விருப்பமான இடத்துல வசதியாக சாய்ந்து கொள்வதற்கு இருந்திருக்காது, எங்க சாஞ்சாலும் வலுக்கிக்கிட்டே போயிருக்கும். விளங்குதா? யோசிச்சு பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள, மீன் தெரியாதா அவளுக்கு? நீங்க எல்லாம் வெட்டி வெட்டி சமைக்கிறீங்க தானே, அதே ஒரு பெரிய மீன், விளங்குதா? மீன் வயிற்றுக்குள்ள வலுவலுன்னு இருக்கும், அவருக்கு போயிட்டு எங்கனையாவது ஒரு ஃபிட்டா ஒரு இடத்துல சாஞ்சி இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குமா யோசிங்க பார்க்கலாம். அரசாங்க சம்பளத்துல சூப்பரா வாழ்ந்தவர் இப்ப வாழ்க்கிக்கிட்டே இருக்கிறார், சரிதானே? இந்த வெளியே ஸ்னோல வலுக்கிறதுக்கு எவ்வளவு பயந்துகிட்டு இருக்கோம் நாங்க. மீன் வயிற்றுக்குள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்து எதையாவது புடிச்சுக்கிற முடியுமா யோசிங்க பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள எதையாவது புடிச்சுக்கிற முடியுமா? ஏதாவது இருக்குமா புடிச்சுக்கிறதுக்கு? ஒரு சீர்கூடல, ஒரு பெருங்குடல, ஒரு இறைப்பைய, ஒரு ஈரல, எதையாவது பிடிக்கிறதுக்கு இருக்குமா? பாவம் யோனா, ஒன்னும் பிடிக்கிறதுக்கு கிரிப் இருந்திருக்காது. அங்கிட்ட வளமுடங்கள் இங்கிட்ட விட அந்த மீன் யோனாவை சாப்பிட்டதுக்கு பிறகு மூணு நாள் உபவாசம் இருந்ததா? இல்லையே. அதுக்கு பிறகு என்னென்ன தேவைனாலும் சாப்பிடுங்க, வேற வேற மீன் எல்லாம் சாப்பிட்டுருக்கும் தானே? அப்ப திடீர்னு பார்த்தா யோனாவுக்கு இருட்டு தானே தெரியாது, என்னமோ வந்து மேல வரசது, பார்த்தா இன்னொரு மீன், அது மீன் சாப்பிட்டு ஐயோ
மிக பயங்கரமான எதிர்பார்ப்பில்லாத நிலையில இருந்த ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமா? அவனுக்கு உயிர் இருந்தது. யோனா சாகவில்லை, மயங்கி போகவும் இல்லை. யோனா மயக்க நிலையில் இருந்திருந்தாலும் மனம் திரும்பி இருக்க முடியாது. ஆகவே நமக்கு இந்த இடத்துல இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரே வாசி ஒரே நன்மை என்னவென்றால் இன்னும் நமக்கு உயிர் இருக்கிறது. பிரச்சனை ஆயிரம் இருக்கட்டும், துன்பம் ஆயிரம் இருக்கட்டும், வியாதி ஆயிரம் இருக்கட்டும், பணப்பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கட்டும், என்ன சூறாவளியோ என்ன மீனோ, உயிர் இருக்கிறது. அந்த ஒன்றை, அந்த கடைசியாய் தனக்கு மீந்திருக்கின்ற அந்த உயிரை பயன்படுத்தி யோனா மனம் திரும்பினான். அந்த மீன் வயிற்றுக்கு யோனா வச்ச பேர் என்ன தெரியுமா? பாதாளம். ஆனால் ரெண்டாவது அதிகாரத்தில் அவன் எப்படி, ரெண்டாவது வசனத்தை பாருங்க, ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பாருங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். வயிறு, மீன் வயிற்றுக்கு இவர் வச்ச பெயர் என்னது? பாதாளத்தின் வயிறு. மீன் வயிற்றுக்குள்ள போன ஒரே ஆள், ஆனா நீங்க போயிருக்கீங்களா இல்லதானே? மீன் வயிற்றுக்குள்ள போன ஒரே ஆள் அதை எப்படி வர்ணிக்கிறார்? பாதாளம். அந்த பாதாள போன்ற அதற்குள்ள இருந்து மனம் திரும்பின பொழுதும் கர்த்தர் அவனுக்கு கடாட்சம் அருளினார். ஆகவே இன்றைக்கு இந்த எச்சரிப்பின் செய்தி எப்படி வந்திருந்தாலும் அன்பானவர்களே, இதற்குள்ள இருக்கிற ஒரு நன்மை என்னவென்றால் கர்த்தர் இன்னும் உங்களை கைவிடவில்லை. கர்த்தர் இன்னும் உங்களுக்கு அந்த உயிரை வைத்திருக்கிறார். இன்னும் அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை யோனா பயன்படுத்தி மனம் திரும்பினான். நானும் நீங்களும் பயன்படுத்தி மனம் திரும்பணும் வேண்டும். மூன்றாவது அதிகாரத்துக்கு போனால் முதலாவது வசனம் எனக்கு சரியான, முதலாவது சொல் எனக்கு சரியான ஆசை. போதும், இரண்டாம் தரம். இந்த பிரசங்கத்துக்கு நீங்க என்ன தலைப்பு வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு தலைப்பு சொல்லட்டுமா? God of Second Chances. இரண்டாம் சந்தர்ப்பத்தை கொடுக்கும் கர்த்தர். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய வாழ்க்கைகளிலே எத்தனையோ மூக்கத்தனமான வேலைகளை செய்திருக்கிறோம், சரியா? எத்தனையோ மூக்கத்தனமான வேலைகளை செய்திருக்கோம் சிறு வயதிலே, சரியா? திருமணத்திலே, வேலையிலே. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நீங்கள் மாத்திரம் கொஞ்சம் கண்ணை மூடி யோசித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து எத்தனை விஷயங்களை குறித்து நீங்கள் தீர்மானிப்பி நீங்கள் சொல்ல முடியும், அந்த சந்தர்ப்பம் எனக்கு இன்னொரு தடவை கொடுக்கப்பட்டால் ஐயோ நான் அந்த முட்டாள்தனமான தீர்மானத்தை எடுக்க மாட்டேனே. உண்மையா இல்லையா? இதை கல்வித்துறை இதை செய்கிறது. ஓலவள விடுங்க, பரீட்சையிலே ஃபெயில் ஆகிவிட்டால் உடனே அவனை தள்ளிவிடாமல் இரண்டாவது சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது. உலகத்தில் எங்கு போனாலும் நீங்கள் ஒரு பரீட்சை ஃபெயில் ஆகிவிட்டால் மறுபடி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இன்னும் ஒரு வருஷம் இதே படிப்பை நீ படித்து மறுபடி அடுத்த வருஷம் இந்த பரீட்சையை எழுது என்று சந்தர்ப்பம் கொடுக்கும். ஆமாவா இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அநேகர் பாஸ் ஆகுவார்கள். சில பேர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மறுபடி ஃபெயில் ஆவார்கள். சில பேர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவே மாட்டார்கள். புரியுதா? ஓ லெவல்ஸ் எழுதுவாங்க, மேத்ஸ் மாத்திரம் ஃபெயில் ஆகும். அப்ப சொல்வார்கள், நீ பிசிக்ஸ் படிக்க வேண்டும் என்றால் நீ மேத்ஸ் பாஸ் ஆகி காட்ட வேண்டும், அடுத்த வருஷம் உனக்கு சந்தர்ப்பம் தருகிறோம், நீ பாஸ் ஆகு. அப்போ இவர்கள் சில பேர் சொல்வார்கள், ஐயோ இல்லை எனக்கு மேட்ச் ஓடாது, எனக்கு வேணாம் என்று அந்த கொடுத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுவார்கள். வாழ்க்கையிலே பிற்காலத்திலே அவர்கள் தூக்கப்படுவார்கள். ஐயோ எனக்கு அந்த இரண்டாவது சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டதே நான் பயன்படுத்தவில்லையே. சில விஷயங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் உண்டு, சில விஷயங்கள இரண்டாவது சந்தர்ப்பம் கிடைக்காது. கல்யாணத்தில் கிடைக்குமா? சில பேர் இப்ப யோசிப்பீங்க, திருப்பி ஒருக்கா எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சு அந்த எறும்ப மாட்டா கல்யாணம் கட்டியா இல்லையான்னு கேட்டா மாட்டேன்னு சொல்லுவேன்.
யோனா வயிற்றுக்குள்ள முயன் வயிற்றுக்குள்ள போனா யோனா மாறி நான் அவன் கையில மாட்டிக்கிட்டேனே அவன் கையில மாட்டிக்கிட்டேனே நிறைய பேர் நினைக்கிறாங்க. சரிதானே, சிரிக்காத பார்த்தா அப்படிதான் இருக்க சில பேர் நினைக்கிறார்கள் இங்க எனக்கு தெரியாது, அநேக வெளிநாட்டில் வாழுகிற நம்மை போன்ற தமிழர்கள் நினைக்கிறார்கள், ஐயோ இன்றைக்கு நான் இலங்கையை விட்டு வந்து எனக்கு அங்கும் ஒன்றும் இல்லை இங்கும் ஒன்றும் இல்லை, திருப்பி நாட்டுக்கும் போக முடியாது, இங்கும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு மாத்திரம் மறுபடி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால், அந்த நேரம் எனக்கு அந்த சந்தர்ப்பம் மறுபடி வந்தால் நான் வெளிநாடு போக தீர்மானிக்க மாட்டேனே என்று சொல்லுவார்கள், சொல்லுகிறவர்கள் உண்டு. சில பேர் தொழிலை குறித்து ஒரு தொழிலை தொடங்கியிருப்பேனே எப்படி நினைக்கிறார்கள். சரியா, உண்மைதான், எங்களை வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களுக்கு ரெண்டாம் தரம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு இரண்டாம் சந்தர்ப்பத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் இன்னும் நம்மை கைவிடவில்லை, இன்னும் இந்த இடத்துல இருக்கின்ற உங்களை குறித்த நம்பிக்கையை அவர் இழக்க தயாராயில்லை. வீடியோவிலே யார் வேண்டுமானாலும் பிற்காலத்தில் இதை பார்க்கலாம். இந்த இடத்துல இல்லாதவர்கள் உண்டு, சரியா, அதையெல்லாம் மறந்து விட்டு இப்போ இருக்கிற நாம் மாத்திரம் யோசிப்போமா? சரியா, மற்றவங்களை பத்தி நினைக்காம, என் புருஷன், என் பொஞ்சாதி, அந்த சிஸ்டர், இந்த பிரதர், இதெல்லாம் நினைக்காம நம்மளை பத்தி நினைப்போமா? நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவர் நமக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்தை கொடுத்தால் இந்த சபையிலே, இந்த நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நாட்டிலே, இந்த வாழ்க்கையிலே நாம் ஒழுங்காய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ இப்போ தீர்மானிப்போமா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று உங்களுக்கு நிரூபிக்கிறேன் பாருங்கள். அந்த வசனத்தை வாசிங்கள், இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, இரண்டாவது வசனத்தை வாசிங்க, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். ஆண்டவர் அந்த முதல் தடவை யோனாவுக்கு எப்படி சொன்னாரோ அப்படியே இந்த முறை சொல்லுகிறார். இரண்டாம் தடவை என்று இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இது நானாயிருந்தால், இப்ப நானும் ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபல். சில நேரம் ஏதாவது தவறு விட்டவர்களிடத்துல, ஒரு பொறுப்பை ஒழுங்காய் செய்யாதவர்களிடத்துல அவர்கள் மனம் திரும்பி என்னிடத்துல வந்து மன்னிப்பை கேட்ட பிறகு மறுபடி அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பேன். கொடுக்கும் போது என்ன சொல்லுவேன் தெரியுமா? கொடுக்கிறேன், மொத தடவை மாதிரி சொதப்பாத, இனி உனக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. சரியா, நீங்களும் அப்படித்தானே? யாராவது உங்களுக்கு இப்படி ஒரு தவறை செய்து மன்னிப்பு கேட்டு வந்து விட்டால், நீங்கள் மறுபடியும் அந்த பொறுப்பை கொடுத்தால் உள்ளத்திலாவது நினைப்பீர்கள் தானே, ஐயோ இந்த தடவையும் இது குழப்பாமல் இருந்தால் நல்லது, நினைப்பீங்களா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மன்னித்து மறக்கிறவர். யோனா செய்ததை அவன் மனம் திரும்பின பொழுது ஆண்டவர் மன்னித்தது மாத்திரமல்ல, அவர் மறந்தும் விட்டார். அதனால் இரண்டாம் தடவை அவர் பேசும் பொழுது அவர் முதல் தடவை பேசுவது போல பேசி அந்த முதல் தடவை நடந்ததை குறித்து ஞாபகமே படுத்தவில்லை. யோனாவே, நீ எழுந்து மகா நகரமாய்க்கு நினிவேக்கு போ, முன்பு செய்தது போல யோப்பாவுக்கு எதுவும் போய்விடாதே. ஞாபகம் இருக்கிறதா? புயல், மீன், அதெல்லாம் சொல்லவில்லை. முதல் தடவை சொல்வது போல சொல்லுகிறார். மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, யோனா எழுந்து வா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நினைவுக்கு போனான். விளங்குதா? அதுக்கு பிறகு நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். யோனா எழுந்து யோப்பாவுக்கு போகல. முதல் தடவை முதலாவது காலத்தில் எங்கே போகிறான்? யோப்பாவுக்கு போகிறான். எழுந்து தான் போகிறான். இந்த தடவை இவன் தன்னுடைய அந்த வசதியான சூழலை விட்டு எழுந்து வார்கள். மீன் அவனை கரையிலே கக்கின பிறகு அவன் தன்னுடைய வீட்டுக்கு தான் திரும்பி வருகிறான். காத்தேஃபேருக்கு போகிறான். அங்கே கொஞ்ச காலம் இருந்த பிறகு தான் கர்த்தர் மறுபடி பேசுகிறான்.
சரியா? சில பேர் நினைக்கிறார்கள், சில நேரம் நான் பார்த்துருக்கேன் சில சண்டே ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு, நினைவேயின் கரையிலே யோனாவே மீன் வந்து கட்டும். அப்போ ஜனங்கள்லாம் பார்த்து ஐயோ மீன் வயிற்றுல இருந்து ஒருத்தன் வந்துட்டோன்ட்டு அவன் சொல்றத கேட்பாங்க. நினைவேயில கடலே கிடையாது, சரியா? அது தூரத்தில் இருக்கிறது. இவன் வீட்டுக்கு போகிறான், மறுபடி சில காலத்துக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை இவனுக்கு உண்டாகிறது. ஆகவே எல்லாரும் நாங்கள் பைபிள் எல்லாம் மூடி வச்சுட்டு எழுப்பி நிற்போமா? வேணும் நின்று நாங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமா?